புண்ணிய பூமியாம் தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் கோவில் கொண்டிருக்கும் அன்னை லலிதாம்பிகையே இன்றைய அருள் நேரம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கப் போகிறோம். நம் தமிழகத்தை பொறுத்தவரை சக்தி வழிபாடு என்பது மிக தொன்மையானது. நம் தமிழர் பாரம்பரியத்துடன் பின்னி பிணைந்தது சர்வலோக மாதாவான சக்தி தேவியின் வழிபாடு. ஆதி காலத்தில் சக்தி வழிபாட்டை தாய்மை வழிபாடு என்று நம் முன்னோர்கள் குறிப்பிட்டார்கள். எப்படி தாயானவள் தன் பிள்ளைகளை கருணையுடனும் கரிசனத்துடனும் கண்ணின் மணி போல காத்து வளர்க்கிறாளோ, அப்படி தன்னை நாடி வரும் பக்தர்களின் துயரினை துடைத்து புண்ணான வாழ்வளிக்கும் அற்புத தாயே அன்னை லலிதாம்பிகை. சக்தி வழிபாட்டை உலகின் முதல் வழிபாடு எனவும் கூறுகின்றனர். சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய ஐவரையும் தனது அம்சமாக உருவாக்கிய அன்னை பிறகு ஹ்ரீம் என்னும் பீஜத்தில் எழுந்தருளியதாக திருமூலர் கூறியுள்ளார். அன்னையை வணங்கி நாம் தொடங்கும் செயல்கள் யாவும் வெற்றியே பெறும். அவள் அருளை பெற்றவர்களுக்கு எந்த செயலிலும் எந்தவித இடர்பாடும் இடையூறும் எக்காலத்திலும் வராது. லோக மாதாவான அன்னை லலிதாம்பிகையை அணுதினமும் தூய மனதுடனும் திடமான நம்பிக்கையுடனும் மனதார வழிபட்டு வந்தாலே போதும். குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்களையெல்லாம் நடத்தி தந்தருள்வாள். தீராத கடன் தொல்லையில் இருந்து நம்மை மீளச் செய்வாள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையையும் அன்பையும் அந்யோன்யத்தையும் பலப்படுத்தி சுகமான நல்வாழ்வை தந்தருள்வாள் லலிதாம்பிகை. உலகின் எல்லா பெண் தெய்வங்களும் சக்தி என்று அழைக்கப்படுகின்றனர். சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று நம் இதிகாச புராணங்கள் கூறுகின்றன. சிவத்துக்கே சக்தியாக திகழ்பவள் பராசக்தி. உலகின் எல்லா ஆற்றலுக்கும் காரணகர்த்தாவாகவும் கிரியா ஊக்கியாகவும் இருந்து செயல்பட செய்யும் சக்தி பெண் தெய்வங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு ஆண் மகனின் வெற்றிக்கு பின்னாலும் பெண்ணே இருக்கிறாள். எந்த ஒரு வீட்டில் பெண்கள் ஆராதிக்கப்படுகிறார்களோ அந்த வீடு தரித்திரங்கள் நீங்கி சுபிட்சம் பெறுகிறது. அங்கே அம்பாள் நித்திய வாசம் செய்கிறாள் என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதுபோல எந்த வீட்டில் பெண்ணானவள் கலங்குகிறாளோ அங்கே குடிக்கொள்ள சக்தியான அம்பிகை விரும்புவது இல்லை என்பது நம் புராதான நம்பிக்கை. நம் பாரத தேசத்தில் சிவபெருமானை பிரதான தெய்வமாக கொண்டு வழிபடுபவர்களை சைவர்கள் எனவும் விஷ்ணு பகவானை வழிபடுபவர்களை வைணவர்கள் எனவும் கூறுகிறோம் அல்லவா? அதுபோல சக்தி வழிபாட்டை சாக்த வழிபாடு என குறிப்பிடுகிறோம். இந்த சாக்த வழிபாடு என்பது மிக மிக வலிமையானதாகும். கேட்கும் வரங்களை வாரி வழங்கும் ஆற்றல் இந்த சாக்த வழிபாட்டுக்கு உண்டு.
அம்பிகையரில் ஸ்ரீ லலிதாம்பிகை தனித்துவம் மிக்கவள். பெண்களிடம் அதிக அன்பும் கரிசனமும் கொண்டவள் அன்னை லலிதாம்பிகை. பெண்கள் சிறிது மனம் கோணினாலும் லலிதாம்பிகைக்கு அறவே பிடிக்காது. அதனால்தான் எந்த தேவியருக்கும் இல்லாத தனி சிறப்பாக அன்னையவள் பெயரிலேயே லலிதா சகஸ்ரநாமம் என்னும் பொக்கிஷம் நமக்கு அருளப்பட்டுள்ளது. அம்பிகையின் திரு உருவங்களில் லலிதாம்பிகை என்பவள் பேரழகியாக விளங்குகிறாள். அவள் 1000 கோடி சூரிய பிரகாசத்தை கொண்ட கண்களை கொண்டு இவ்வுலகை பார்க்கிறாள் என ஒரு ஸ்லோகம் கூறுகிறது. லலிதாம்பிகையை எவர் ஒருவர் கெட்டியாக பிடித்து கொண்டு அவளின் திருவடிகளை சரணடைந்து வணங்குகிறார்களோ அவர்களின் அனைத்து குறைகளையும் களைந்தெடுத்து சகல சௌபாக்கியங்களையும் வழங்கி காப்பாள் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அன்னையின் பரிபூர்ண கருணைக்கு பாத்திரமாக ஓம் லலிதாம்பிகாய நமக என்ற மந்திரத்தை தினமும் சொன்னாலே போதும். இந்த ஒற்றை வரி மந்திரத்தை தினமும் குறைந்தது 108 முறை சொல்லி வீட்டில் விளக்கேற்றினால் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். குறிப்பாக பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல பிரிந்த கணவன் விரைவில் மனம் மாறி வந்து சேர்வார். குடும்பத்தில் இதுவரை இருந்த அழுகையும் கவலையும் துடைக்கப்படும். இல்லத்தில் இருந்த தரித்திர நிலையை மாற்றி அருள்வாள் லலிதாம்பிகை. லலிதா என்றால் விளையாடுபவள் என்று பொருள். சிவபெருமானோடு பிரிக்க முடியாத ஆதி பரம்பொருள் இந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி ஆவாள். ஆதியும் அந்தமுமான சிவபெருமானும் சக்தியும் ஒன்றிணைந்த வடிவமே லலிதாம்பிகை. இவளுக்கு மேலானதொரு தெய்வம் இல்லை என்கிறது நம் சாஸ்திரங்கள். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை எவர் ஒருவர் தினமும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு வன்மை கூடும், முகத்து தேஜஸ் பெருகும், தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவார்கள். லலிதா சகஸ்ரநாமம் என்பது அத்துணை வீரியமிக்க ஸ்லோகமாகும். அசுரர்களை அழிக்க அக்னி குண்டத்தில் அவதரித்தவள் அன்னை லலிதாம்பிகை. ஒரு சமயம் அசுரர்களின் இடையூறுகளையும் இன்னல்களையும் தாங்க முடியாமல் யாகம் வளர்த்து அம்பாளை மனமுருகி வேண்டினர் தேவர்கள். என்ன செய்தால் லலிதாம்பிகை வரவழைக்கலாம் என யோசித்த தேவர்கள் ஒரு கட்டத்தில் தங்களின் தேகத்தையே யாகத்தில் அர்ப்பணிக்க தயாரானார்கள். அப்பொழுது ஞானமாகிய அக்னி குண்டத்திலிருந்து அவதரித்தாள் லலிதா தேவி. 4 கைகளில் பாசம், அங்குசம், கரும்பு வில், மலர்கனைகள் ஆகியவற்றை ஏந்தி நல்லோருக்கு நன்னம்பிக்கையை அளிக்கும் விதமாக தோன்றினாள் அன்னை லலிதாம்பிகை. நமது முதுகுத்தண்டின் அடியில் கிண்ணம் போன்ற அமைப்பு உள்ளது. இதுதான் மூலாதாரம் என்று கூறப்படுகிறது. நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி சகஸ்ரநாமம் சொல்லும் பொழுது
நாபிக்கடியில் இருக்கும் சக்தியை மந்திரத்தின் அழுத்தம் சீண்டி விடுகிறது. அந்த சக்தியானது மேலே எழும்பி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, பிறகு சகஸ்ராரம் என்கிற கடைசி நிலையை வந்தடைகிறது. சகஸ்ராரம் என்னும் சிகரத்தில்தான் சிவபெருமான் இருப்பதாக கூறப்படுகிறது. சகஸ்ராரத்தில், அதாவது சிகரத்தில் கவிழ்ந்த நிலையில் உள்ள கிண்ணத்தில் அமிழ்தம் உள்ளது. கீழிருந்து எழும்பிய சக்தி சிகரத்தில் உள்ள சிவனோடு சேரும்பொழுது கவிழ்ந்த நிலையில் உள்ள கிண்ணத்திலிருந்து அமிழ்தம் கொட்டுவதாக அறியப்படுகிறது. அப்பொழுது அவள் சிவசக்தி ஸ்வரூபிணியாகவே நமக்கு காட்சி கொடுப்பாள் என்று கூறப்படுகிறது. லலிதா சகஸ்ரநாமம் படிப்பதால் புண்ணிய நதிகளில் முறைப்படி நீராடுதல், அவிலிங்க க்ஷேத்திரத்தில் கோடி லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்தல், அஸ்வமேத யாகம் செய்தல், அன்னதானம் செய்தல் இவை எல்லாவற்றையும் விட மேன்மையானது என்று கூறப்படுகிறது. நாமும் அன்னை லலிதாம்பிகையை வழிபட்டு தினந்தோறும் லலிதா சகஸ்திர நாமத்தை பாராயணம் செய்து அன்னை அவளின் பரிபூரண அருளுக்கு பாத்திரமாவோம். உலகத்தையெல்லாம் காக்கின்ற ஆதிபராசக்தி அபிராமி பட்டர் மூலமாக இந்த உலகத்திற்கு நமக்கு அபிராமி அந்தாதி கொடுத்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மூலமாக காலின் அவதாரத்து மூலமாக பெரிய விவேகானந்தரை நமது நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினார். பரமஹம்ச பூஜ்யமாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி ரமணராகவும் காஞ்சியில மகா பெரியவராகவும் இப்படி இந்த உலகத்தை காக்கின்ற பொருள் தனக்கு வேண்டிய ஒரு மனித ஜீவனாக இருக்கக்கூடிய மனித பிறவி எடுத்திருக்கக்கூடிய அந்த மனிதன் மூலமாக பேசுவதை தான் நாம் சத்தியம் என்கிறோம். இந்த சத்தியம் எங்கேருந்து வருகிறது என்றால் மனிதர்கள் உண்மை நிலையிலிருந்து வருகிறது. இந்த உலகம் எதை விரும்புகிறது என்றால் சத்தியத்தை விரும்புகிறது. சத்தியம் யார் என்றால் தூய்மை.
தூமி என்றால் தூமியான மனசு. இது எங்க இருக்கோ அந்த இடத்துல அம்பாள் இருக்கா. மது மதுரே மது கைட பபஞ்சினி கைட பபஞ்சினி ராசகத்தே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. ஐஷத கண்ட விகண்டி தருந்த விதுண்டித சுண்ட கஜாதிபதே ரிபு கஜ கண்ட விதாரண சண்ட பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே. நிஜ புஜ தண்ட நிபாத்தித கண்ட விபாத்தித முண்ட படாதிபதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. ஐரண துர்மத சத்ருவதோதித துர்தர நிர்ஜர சக்தி பிருதே சதுர விசார துரீட மகாசிவ தூத கிருத பிரமதாதிபதே. துரித துரீஹ துராஷய துர்மதி தானவ தூத கிருதாந்த மதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. ஐ சரணாகத வைரிவதூவர வீரபராபயதாயகரே த்ரிபுவனமஸ்தக சூல விரோதி சிரோதி கிருதாமல சூலகரே. தூமி தூமி தாமர துந்துபிநாத மகோமுகரீ கிருத திக்மகரே உத்தவ சோணித வீஜலதே. சிவ சும்பனி சும்ப மகாஹவ தர்ப்பித பூத பிஷாசரதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. தனுரனு சங்கரண க்ஷண சங்க பரிஸ்புரதங்க நடத் கடகே கனக பிஷங்க பிரிஷத் கனிஷங்க ரசத் பட சுங்க ஹதாவடுகே. கிருத சதுரங்க பலக்ஷித ரங்க கடத் பகுரங்க ரடத் பட்டுகே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. ஜய ஜய ஜப்ய ஜயே ஜய சப்த பரஸ்துதி தத்பர விஷ்வனுதே பண பண பிஞ்சிமி பிம்கிருத நூபுர சிஞ்சித மோஹித பூதபதே. நடித நடார்த நடி நட நாயக நாடித நாட்டிய சுகானரதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. ஐ சுமன 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 சுமனோஹர
காந்தியுதே ஸ்ருத ரஜனி 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 கர வக்த்ரவ்ருதே. காளினா சூரியன், தாரானா சந்திரன், புவனேஸ்வரினா அங்காரகன், ராஜமாதங்கினா புதன், திருப்புர பைரவினா குரு, கமலாத்மிகானா சுக்கரன், சின்னமஸ்தானா சனீஸ்வர பகவான், தூமாவதினா ராகு, பகுலாமிகினா கேது. இப்படி நவகிரகங்கள் தான் இந்த உலகத்தை ஆளுகிறது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த பூலோகத்தில் நம்ம ரோட்டில் நேராக போகிறச்சே நம்ம போலீஸ்காரா நம்மளை பிடிக்கிறது இல்லை. அதே ரோட்டில் நோ என்ட்ரியாக வரும்போது போலீஸ்காராக பிடிச்சி நமக்கு ஒரு ரசீதி போடுறா, நம்ம நேராக கோர்ட்டுக்கு போகிறோம். அந்த மாதிரி நவகிரகங்கள் தான் இந்த பூலோகத்தில் சாட்சி. நவகிரகம் அப்படின்னு சொன்னால் ஜாதகம். ஜனனி ஜென்மசௌக்கியானாம், வர்த்தனி குலசம்பதா, பதவி பூர்வபுண்ணியானாம், லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. நம்ம படுற எல்லா கஷ்டத்துக்கும் நம்ம போட ஜென்மாவில் செய்த புண்ணியங்கள். அதில் தான் மனித பிறவியை கடவுள் படைத்தார். இதுக்கு தான் பேசுறதுக்கு, அழகிறதுக்கு, சிரிக்கிறதுக்கு தான் தெரியும். ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை வாழ வைக்க முடியும். அதை தான் மாணிக்கவாசகர் சொன்னார், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்வெருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். இப்படி உருவம் நாம் எடுத்திருக்கோம். ஒரு மனித பிறவி எடுக்கிறதுக்கு 40 கோடி வருஷம் ஆகும். இதுக்கப்புறம் மனித பிறவி நாம் எடுக்கணும்னா மினிமம் 40 கோடி வருஷம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அது வரைக்கும் வர முடியாது. எப்படி சொல்கிறோன்னா, ஒரு மரத்தில் பறவை இருக்குது, நல்ல வெயில் அடிக்கிறது அங்கேயும் உட்காந்துருக்கு, நல்ல மழை பெய்யுறது அங்கேயே உட்காந்துருக்கு, நல்ல புயல் அடிக்கிறது அங்கேயே உட்காந்துருக்கு. ஆனால் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் இறைவன். தன்னுடைய உயிர் எங்கெங்கே இருக்குன்னா ஒரு ஒரு பறவைகிட்டேருந்து ஆரம்பிக்கிறார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நாம் வந்து மனசால் தாங்கிக்கணும். அதுக்கு பேர் தான் மனசுக்கு பேர் தைரியம்னு பேர். அந்த தைரியம் எங்கேருந்து வரும்னா அம்பாள் மூலமாக நமக்கு இந்த பூலோகத்தில் கிடைக்கும். ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. கமலதலாமல கோமல காந்தி கலா கலிதாமல பாலலதே சகல விலாச கலா நிலயங்கிரம கேலி சலத் கலஹம் சகுலே. அலிகுல சம்புல குவலய மண்டல மௌலி மிலத் பகுலாலி புலே. ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. கரமுரளி ரவ வீஜித கூஜித லஜ்ஜித கோகில மஞ்சுமதே மிலித புலிந்த மனோஹர குஞ்சித ரஞ்சித ஷீலனி குஞ்சகதே. நிஜ குணபூத மகாஷபரி கண சத்குண சம்ருத கேலிதலே. ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. கடிதட பீதது கூல விசித்திரமயூக்கதிரஸ்கிருத சந்திரருச்சே பிரணத சுராசுர மௌலி மணிஸ்புரதம் ஷுல சன்னக சந்திரருச்சே. கனகாச்சல மௌலி பதோர்ஜித நிர்பர குஞ்சர கும்பகுஜே. ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே.